வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு முதல் கொழும்பு வரையிலான அதிவகு குளிரூட்டப்பட்ட புகையிரத சேவைகள் தொடர்பில் தகவல்கள் வெளியீடு. குத்துச்சண்டையில் தங்கம் வென்ற யுவதிக்கான உதவிகள் குறித்து விளையாட்டுத்துறை அமைச்சு அறிவிப்பு. ஊழலை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாத நாடுகளின் பட்டியல் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனலால் வெளியீடு. தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்பில் சனடி சில்வா தகவல். சீன இறக்குமதி அரசியால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை. இன்று மற்றும் நாளைக்கான மின்வெட்டு அமலாக்கம் தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு. இலங்கைக்கான வெளிநாட்டு தூதரகங்களின் பிரதிநிதிகளுக்கும் பிரதமருக்கும் இடையே விசேட சந்திப்பு. அரசாங்கத்தை பொறுப்பேற்க தயாராக உள்ளதாக நளின் தகவல். ஓமானிடமிருந்து கடன் பெறப்படாமைக்கான காரணங்கள் டலஸ் அழகப்பெருமவால் வெளியீடு. இனி விரிவான செய்திகள். மட்டக்களப்பு முதல் கொழும்பு வரையிலான அதிவகு குளிரூடப்பட்ட புகையிரத சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது. கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் புலனறுவை தொடக்கம் கொழும்பு கோட்டைக்கிரியில் ஆரம்பிக்கப்பட்ட புலத்திசி அதிவகு குளிரூட்டப்பட்ட புகையிரத சேவை எதிர்வரும் 28 முதல் மட்டக்களப்பு கொழும்பு புலத்திசி கடுகதி சேவையாக விஸ்தரிக்கப்பட உள்ளது. இந்த சேவை மட்டக்களப்பிலிருந்து அதிகாலை 1:30 மணிக்கு புறப்பட்டு காலை 8:45 மணிக்கு கொழும்பு கோட்டையை சென்றடையும். மீண்டும் பிற்பகல் 3:05 கொழும்பு கோட்டையிலிருந்து புறப்படும் புகையிரதம் இரவு 9:52 மட்டக்களப்பு புகையிரத நிலையத்தை வந்தடைய உள்ளது. பாகிஸ்தானில் நடைபெற்ற குத்துச்சண்டையில் தங்கம் வென்ற முல்லைத்தீவு யுவதிக்கு உதவிகளை வழங்க விளையாட்டுத்துறை அமைச்சு முன்வந்துள்ளது. அவரது வீட்டிற்கு அமைச்சர் நாமல் ராஜபக்சவின் வடமாகாண இணைப்பாளர் நேரடியாக சென்றுள்ளார். கடந்த 18ஆம் தேதியன்று பாகிஸ்தானில் நடைபெற்ற 2வது சவை குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் 25 வயதுக்குட்பட்ட 50 தொடக்கம் 55 கிலோகிராம் எடை பிரிவில் போட்டியிட்டு முல்லைத்தீவு யுவதி கனிஸ் இந்து காதேவி தங்கப்பதக்கத்தினை பெற்றுக் கொண்டுள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சின் வடமாகாண திட்ட முகாமையாளர் ஹமினி கொஸ்தா யுவதியின் வீட்டிற்கு சென்று யுவதியின் குடும்ப நிலை தொடர்பில் விசாரித்துள்ளார். அத்துடன் ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளார். அவருக்கான உதவிகளை வழங்க விளையாட்டுத்துறை அமைச்சு முன்வந்துள்ளதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாகவும் யுவதியின் தேவைகளை பூர்த்தி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். ஊழலை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாத நாடுகளின் பட்டியலில் இலங்கை 10 இடங்கள் பின்தங்கியுள்ளதாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச ஊழல் புலனாய்வு சூட்டனில் 2020 94வது இடத்தில் இருந்த இலங்கை 2021 104க்கு சரித்துள்ளது. உலக வங்கி, உலக பொருளாதார மன்றம், தனியார் இடர் மற்றும் ஆலோசனை நிறுவனங்கள், சிந்தனை குழுக்கள் மற்றும் பிறர் உட்பட 13 வெளிப்புற ஆதாரங்களின் தரவினை பயன்படுத்தி சர்வதேச ஊழல் புலனாய்வு சூட்டன் கணக்கிடப்படுகின்றது. 0 தொடக்கம் 100 வரையான புள்ளிகளை கொண்டு மதிப்பிடப்படுவதுடன் 0 மிகவும் ஊழல் நிறைந்தது என்றும் 100 ஊழலற்றவை என்றும் பொருட்படும். 2021 இலங்கையின் மதிப்பெண் 37 ஆகவும் 2021 38 மதிப்பெண்களையும் இலங்கை பெற்றிருந்தது. கடந்த 10 ஆண்டுகளில் 2012 அதிகபட்சமாக 40 மதிப்பெண்களை பெற்ற இலங்கை 2016 குறைந்தபட்சமாக 36 பெற்றது. டென்மார்க், பின்லாந்து, நியூசிலாந்து ஆகிய நாடுகள் தலா 88 புள்ளிகளுடன் முதலிடத்திலும், தெற்கு சூடான் 11 புள்ளிகளுடன் கடைசி இடத்திலும், சோமாலியா மற்றும் சிரியா தலா 13 புள்ளிகளுடன் கடைசிக்கு முதல் இடங்களிலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் குறிப்பிட்டளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் சுவாச மற்றும் குழந்தை நல மருத்துவர்கள் நிறுவனத்தின் செயலாளர் விசேட வைத்தியர் சனடி சில்வா தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதுடன் நீண்ட விடுமுறை மற்றும் அதிக பயணங்களை மேற்கொள்வதன் காரணமாகவே இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. நாடு முழுவதும் புதிய வகை நோய் தீர்வு வேகமாக பரவி வருவதாகவும் நாளாந்தம் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த நோய் தீர்வினால் பாதிக்கப்பட்ட அதிகளவானோர் அடையாளம் காணப்படுகின்றார்கள். நாடு வளமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்வதே இந்த நிலைமைக்கு முக்கிய காரணமாகும். இந்த நிலை தொடருமானால் புதிய பிறழ்வு நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பதை தவிர்க்க முடியாது. இதன் மூலம் நாட்டில் அதிகளவில் பரவும் நோய் திரிபாக புதிய திரிபு மாற்றமடையக்கூடும் எனவும் விசேட வைத்திய நிபுணர் சனடி சில்வா மேலும் தெரிவித்துள்ளார். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசியை பொதுமக்கள் பயன்படுத்தினால் இலங்கையில் சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என
ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் அபய் சிங்கு மேற்குறிப்பிட்ட விடயத்தை தெரிவித்துள்ளார். தரமற்ற உணவை உட்கொள்வதனால் சிறுநீரக நோய்கள் ஏற்படுகின்றன. சீனாவில் அதிகளவான ரசாயன உரங்கள் பயிர்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு ஹெக்டேர் செய்கைக்கு 137 கிலோ யூரியா உரம் பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் சீனா 500 கிலோகிராம் உரத்தை பயன்படுத்துகின்றது. ரசாயன உரத்தை 3.4 மடங்கு அதிகமாக பயன்படுத்தும் நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசி பாவனிக்கு பாதுகாப்பானதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றும் நாளையும் மேம்பட்டு அமுல்படுத்தப்பட மாட்டாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இது தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க மேலும் தெரிவித்ததாவது, இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனத்துக்கு தற்போதுள்ள எரிபொருட்களின் இருப்புகள் தொடர்பாகவும் அவற்றை மின் உற்பத்தி நிலையங்களுக்கு வழங்கக்கூடிய திகதிகள் பற்றிய தகவல்களை வழங்குமாறு கோரப்பட்டுள்ளது. இம்மாத இறுதிக்குள் இலங்கைக்கு கச்சா எண்ணெய் கையிருப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பிறகு எரிபொருள் மற்றும் நப்தா மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியும். அதேவேளை புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நுரைச்சோலை அனல்மின் நிலையத்தின் 3 அலகு இம்மாத இறுதிக்குள் மீண்டும் மின் உற்பத்தியை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளது. இதன்படி தடையற்ற மின்சார விநியோகத்தை வழங்க முடியும் என ஆணைக்குழு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மேலும் நிலக்கரி மற்றும் பிற எரிபொருட்களை இறக்குமதி செய்வதற்கு தேவையான அந்நிய செலாவணியை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது குறித்து இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநருடன் கலந்துரையாடினோம். எதிர்காலத்தில் இந்த அந்நிய செலாவணி பிரச்சனையும் தீர்க்கப்படும் என நம்புகின்றோம். இதேவேளை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார நெருக்கடிக்கு குறுகிய மற்றும் நடுத்தர கால தீர்வுகள் பலவற்றை பரிந்துரைத்துள்ளது. மின்சார நுகர்வோரின் ஆதரவுடன் துரிதப்படுத்தப்பட்ட மின் பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் மின்சாரத்திற்கான தேவையை குறைப்பது குறுகிய கால திட்டங்களில் ஒன்றாகும் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான வெளிநாட்டு தூதரகங்களின் பிரதிநிதிகளுக்கும் பிரதமருக்கும் இடையிலான சந்திப்பொன்று அலரி மாளிகையில் நடைபெற்றது. ராஜதந்திர உறவுகள் தொடர்பில் பிரதமருக்கும் தூதரக பிரதிநிதிகளுக்கும் இடையே சுமூகமான கலந்துரையாடல் இடம்பெற்றது. குறித்த சந்திப்பில் பிரதமரின் செயலாளர் அனுருதிசநாய்க்கு, வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்புக்கே, பிரதமர் அலுவலக பணிக்குழாம் பிரதானி ஜோசித ராஜபக்ஷ மற்றும் இலங்கைக்கான வெளிநாட்டு தூதர்களின் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். தமிழ் துரோகி சுமந்திரன் எனும் கோஷங்களுடன் ஜெர்மனியில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது இலங்கை 13 திருத்த சட்டம் தொடர்பிலான தமிழ் தலைவர்களின் செயற்பாடு குறித்து கடும் அதிருப்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் மற்றும் அதன் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோரது படங்களை காட்சிப்படுத்திய போராட்டக்காரர்கள் பாதணியால் தாக்கியுள்ளார்கள். பின் போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் கருத்து வெளியிடுகையில், எங்களுடைய மக்களின் வேதனைகளையும் வலிகளையும் சுமந்து இளம் வயதில் எத்தனையோ இளைஞர்கள் யுவதிகள் தமது உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று தமிழ் மக்களை அழிக்கும் முகமாகவே தமிழ் தலைமைகள் துரோகம் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சம்பந்தன் உட்பட சுமந்திரன், மாவி சேனாதிராஜா, சி வி விக்னேஸ்வரன், செல்வம் அடிக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் தமிழினத்துக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றுமே இல்லாத ஒற்றையாட்சியை இவர்கள் விரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராகவே இந்த கண்டன போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த துரோக கும்பல்களை தமிழ் மக்கள் அடுத்து வரும் தேர்தல்களில் நிச்சயமாக நிராகரிப்பார்கள். அதனை மீறியும் அவர்கள் தேர்தலில் இறங்கினால் மீளவும் செருப்படி வழங்கப்படுவது உறுதி எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அரசாங்கத்தை நாளைய தினமே பொறுப்பேற்க தயார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரோ தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 29 திகதி ஐக்கிய மக்கள் சக்தியின் விவசாய பிரகடனம் வெளியிடப்பட உள்ளது. இலங்கையில் விவசாயத்தின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு விவசாயத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாற்றங்களை உள்ளடக்கி இந்த பிரகடனம் வெளியிடப்பட உள்ளது. கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையிலான குழுவினர் இன்னும் சீனாவில் இருந்து சேதன பசலைகளை கொண்டு வருவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனினும் அது கிடைப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை. இதற்கிடையில் விவசாயிகள் அடைந்துள்ள நட்டத்தை ஈடு செய்வதற்கு அரசாங்கம் 40,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்வது போதுமானதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணயத்தின் பொருளாதார ஒத்துழைப்பு இலங்கைக்கு அவசியமில்லை என மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் திவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். இலங்கையிடம் மாற்று மூலோபாய உத்தி காணப்படுமாயின் நிவாரணம் அவசியமில்லை. அடுத்த ஓரிரு வருடங்களில் அதை மிகவும் நிலையானதாக மாற்றுவதற்கான உத்தி எம்மிடம் காணப்படுகின்றது. இலங்கை சர்வதேச இறையாண்மை பத்திரங்களுக்கு அமைய
கடன் தருணர்கள் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் அதனை மீளளிக்க முடியும். எவ்வாறாயினும் அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தை அணுக வேண்டிய அவசியமில்லை எனவும் மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் திவார் கப்ரால் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு அங்கொடை தேசிய தொற்று நோயியல் வைத்தியசாலையின் ஆக்சிஜனின் தேவை சடுதியாக அதிகரித்துள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் ஹசித்த அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நோய் தொற்று பரவலால் குறித்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வாரம் நோயாளிகளின் எண்ணிக்கை 50% அதிகரித்துள்ளது. இந்த வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்படும் PCR பரிசோதனைகளில் 50-60% பரிசோதனைகளில் தொற்று உறுதி செய்யப்படுகின்றது. இந்த நிலையில் எதிர்வரும் ஓரிரு வாரங்களில் பெருமளவான நோயாளிகள் நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் பதிவாகலாம் எனவும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் ஹசித் அத்தநாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஓமன் அரசாங்கம் விதித்த நிபந்தனைகள் காரணமாக ஓமானிடம் இருந்து கடன் பெறப்படவில்லை என அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். அந்நிய செலாவணி நெருக்கடி நிலைமை காரணமாக கடந்த 2021 அக்டோபர் மாதம் ஓமானிடம் கடன் பெற்றுக்கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது. இதற்கமைய எரிபொருட்கள் விநியோகம் செய்யும் நோக்கில் அரசாங்கம் 3.6 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை ஓமானிடம் கோரியிருந்தது. எனினும் ஓமான் அரசாங்கம் விதித்த நிபந்தனைகள் காரணமாக இந்த கடன் தொகையை அரசாங்கம் பெற்றுக் கொள்ளவில்லை. கடனுக்கான வட்டியில் சலுகை வழங்குவதற்கு எண்ணெய் பற்றிய தேடுதல்களை மேற்கொள்ள ஒரு இடத்தை ஒதுக்கி தருமாறு இலங்கையிடம் ஓமான் கோரியிருந்தது. எனினும் இந்த கோரிக்கையை இலங்கை அரசாங்கம் நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 1994 முதல் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உள்ளாக்கப்பட்ட அனைவருக்கும் சலுகை வழங்கியே தீர்வேன் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு உறுதியளித்துள்ளார். நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் நலன்புரி நடவடிக்கைகள் முன்னெடுப்பதால் ஒரு சிலர் என்னை விமர்சிக்கின்றார்கள். மக்களுக்கு பகிர்ந்தளிப்பது தொடர்பில் அவர்கள் துக்கத்துடன் இருக்கின்றார்கள். அரசியல்வாதிகளும் பணம் படைத்தோரும் தங்களுக்குள் பகிர்ந்து கொள்வது தொடர்பில் எவரும் வாய்த்திருப்பதில்லை. ஆகவே குறையாடலுக்கு உள்ளாகும் மக்கள் தொடர்பில் ஆராயும் எனது பொறுப்பை ஒருபோதும் கைவிட மாட்டேன். பல வருடங்களாக பல துயரங்களுக்கு மத்தியில் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உள்ளாக்கப்பட்ட பலர் உள்ளார்கள். நான் ஆட்சிக்கு வந்ததும் முதலாவதாக முன்னெடுக்கும் பணியானது அரசியல் பழிவாங்கல்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு சலுகைகளை பெற்றுக் கொடுப்பதாகும். 1994 முதல் அரசியல் பழிவாங்கலுக்கு உள்ளாக்கப்பட்ட அனைவருக்கும் சலுகை வழங்கியே தீர்வேன் என்றும் அவர் வாக்குறுதி வழங்கியுள்ளார். நீங்கள் பார்த்தது கதவு மீடியாவின் மதிய செய்திகள். எமது அடுத்த செய்திகள் இன்று மாலை பதிவேற்றம் செய்யப்படும்.